ஆகவே கொலையை கண்ணால் பார்த்த விஜயரகுநாத ரெட்டியின் சாட்சியத்தை வைத்து கொலை செய்த ஜெயராம ரெட்டிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், விஜயரகுநாத ரெட்டி பழி வாங்கிட்டான். அப்பா, அவன் நான் சும்மா விட மாட்டேன். ஜெயில தப்பிச்சு போயாத அவன் தலையை வெட்டிட்டு அந்த தலையோட தான் நான் ஜெயிலுக்கு திரும்பி வருவேன். முட்டாள், அப்படி செய்யறதுனால உனக்கு தூக்கு தண்டனை தருவாங்க, நம்ம குடும்பமே கூண்டோட அழிஞ்சு போயிடும். அவனையும் அவன் குடும்பத்தையும் வேரோட அழிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் திட்டம் போட்டேன். ஜெயில நல்லபடியா நடந்தா நன்னடத்தைங்கிற பேர்ல தண்டனையை குறைப்பாங்க. நீயே நல்லவனா நடந்து வெளிவரத பாரு. முதலாளி வந்துட்டாரு. வணக்கம், வாங்க. முதல்ல அப்பா அம்மா கால்ல விழுங்க. முதலாளி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களே நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முதலாளி. என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போடான்னு சொல்றீங்களா? ஏய், சோறு போடுங்கப்பா. ஐயா, நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பாடு போட மாட்டீங்களா? அதானே பழக்கம். ஏய், பரமசிவன் சொல்லி பள்ளி கொடுத்து திறந்து விட சொல்லு. எதுக்கு? நீங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நல்ல இடமா வேணாமா முதலாளி? ஏன்பா, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி? எல்லாருக்கும் எங்க இடப்படுவீங்களோ அங்கதான் நானே சாப்பிடுவேன். தள்ளு, போங்க போங்க. உட்காருங்க உட்காருங்க. அவன் சாப்பிட்டதுக்கு நீங்க ஏன் வந்துருக்கீங்க? ஏண்டா, கேட்டாவே வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. எப்பறா அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டான்? இடம் போட்டுதான் போற போக்க பார்த்தா இனிமே கூலிக்கார பழக நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்பாங்க போல இருக்கு. நம்ம ஜாதி கௌரவம் கட்டுமானம் எல்லாம் பழங்கதையா போகுது. விடமாட்டேன், விடவே மாட்டேன். கொலை பண்றதே கௌரவம் நினைக்கிற குடும்பத்துல பிறந்தவன்டா. எங்க அப்பா ஒரு கொலை பண்ணான், இப்ப என் மகன் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கான். அந்த பெருமையை காப்பாத்துறதுக்காக நீங்களும் ஒரு கொலை பண்ண போறீங்களா? கத்திய தீட்டினாதான் கொலை பண்ண முடியுமா? ஏன் புத்தி தீட்டினா கொலை பண்ண முடியாதா? எங்க அப்பன் கத்திய தீட்டினா நான் புத்திய தீட்டுறேன். அதுல என்னென்ன பொறிகிளம்பு போகுதுன்னு பாரு. விஜய ரகுநாத ரெட்டி அப்படி செஞ்சா செஞ்சிருக்க மாட்டானே. நான் மட்டும் என்ன பொய்யா சொல்றேன்? கூலிக்கார வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிட்டு இருக்கான். அந்த கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் செலவு வேற பண்ணி இருக்கிறான். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சா எல்லாமே அதானே எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜாதிக்காங்க எல்லாத்தையும் சங்கத்துக்கு வர சொல்லிருக்கோம். நாம தனித்தனியா ஒவ்வொரு தட்டி போய் இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பாருங்க, நமக்குள்ளார ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த சங்கத்துக்கு நீ தலைவனா இருந்து சில நல்ல முடிவுகளை எடுக்கணும். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீங்க பெரியவங்க, நீங்களே தலைவரா இருங்க. நீ சொல்லுவப்பா, நான் தலைவரா இருந்தா ஒரு பையன் என் பேச்சை கேட்க மாட்டான். ஊர்ல 4 பேர் மதிக்கிற மனுஷர் நீங்க. நீங்க தலைவரா இருந்து 4 நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டாந்தீங்கன்னா எல்லாரும் அதுக்கு கட்டுப்படுவாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இந்த தலைவர் பதவி இதெல்லாம் பிடிக்காது. நம்ம ஜாதி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் பெருமையை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இந்த பதவியை ஏத்துக்கிட்டேன். இந்த வளவளன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. பெரியவங்க சேர்ந்து சில தீர்மானங்களை பண்ணியிருக்காங்க, அதுக்கு எல்லாம் நீங்க ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீர்மானத்தை எடுங்க.
தீர்மானம் ஒன்னு, நம்ம ஜாதியை சேர்ந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு வசதி இருக்கிறவங்க தாராளமா உதவி பண்ணணும். தீர்மானம் ரெண்டு, நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு நாம நடத்துற தொழில்ல இனிமே ஆரம்பிக்க போற தொழிற்சாலையில கண்டிப்பா வேலை கொடுக்கணும். தீர்மானம் மூணு, நம்ம பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கு சங்கமே வருஷ வருஷம் கூலி நிர்ணயம் பண்ணும், அந்த கூலியை தான் எல்லாரும் கொடுக்கணும், அதிகமா கொடுக்க கூடாது. தீர்மானம் நாலு, நம்ம பண்ணைகள்ல வேலை செய்யறவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தா அதுக்கு அதிகபட்சம் 2000 ரூபாய் சன்மானம் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்கறதோ அவங்க வீட்டு கல்யாணங்களை கலந்துகிட்டு சாப்பிடுறதோ நம்ம கௌரவத்துக்கு சரியானதில்லை. அதனால இனி அப்படி யாரும் பண்ண கூடாது. அஞ்சாவது தீர்மானம், ஒரு நிமிஷம் மாமா, பெரியவங்க முன்னாடி நான் பேசுறத தப்புன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம கிட்ட நிலம் இருக்கு, ஆனா அதுல இறங்கி ஏற்பிடிச்சு நாம விழுகிறது இல்ல. நம்ம கிட்ட மரம் இருக்கு, அதுல நாம ஏறி தேங்காய் பறிக்கிறது இல்ல. நம்ம கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அது கொடுக்கற பாலை மட்டும்தான் நாம குடிக்கிறோம், சாணத்தை கூட அள்ளுறது இல்ல. நம்ம சொத்தை நம்ம விட அதிகமா பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அவங்க தான். அவங்களுக்கு 5 or 10 கூட கொடுக்கறதுனால நாம யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மனிதாபிமானம் உள்ளவங்க செய்யற உதவிகளை ஜாதி கட்டுப்பாடுங்கிற பேர்ல தடை செய்யறது நல்லதும் இல்ல, அதை நான் ஒத்துக்கிறதும் இல்ல. அண்ணன் சொன்ன கருத்தை நாங்க ஆதரிக்கிறோம், 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 நாங்களும் ஆதரிக்கிறோம், நாங்களும் ஆதரிக்கிறோம, நாங்களும் ஆதரிக்கிறோம். சும்மா காட்டு கத்து கத்தாதீங்கடா, தலைவர் 4 பேர்த்துக்கிட்ட கலந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை அறிவிச்சிருக்காரு. எவன்டா தலைவர் இல்ல எவன் தலைவங்கிறேன்? ஏய், யாரும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நீ சும்மா இருங்கண்ண, தீர்மானம் போட்டவ எவனா இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு பிடிக்காத தீர்மானத்தை வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. டேய் நிறுத்துங்கடா, என்ன கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? என்னமா ஒரே அடியே சத்தம் போடுறீங்களா? பாருங்க, நீங்க தீர்மானத்தை முடிங்க, ஓட்டுக்கு விடுவோம், மரியாதை இல்லாம பேசுற காலி பசங்களை ஜாதி விட்டே நீக்கிடுவோம். கூலிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டா நம்ம ஜாதியோட கௌரவத்துக்கு குறைச்சல் சொல்றீங்களே, நீங்க எந்த ஜாதினே தெரியாத ஒரு மலையாளத்துக்கார பொண்ண சின்ன வீடா வச்சிருக்கீங்களே, அப்ப மட்டும் நம்ம ஜாதியோட கௌரவம் குறைஞ்சு போலையா? இதை எவன்டா கூட்டம் போட்டு கேட்டீங்க? புறபோக்கு நாயே, தலைவரை பத்தியா தப்பா பேசுற? யார பாத்திர நாயின்னு சொன்ன? பாத்தீங்களா, மாமாவும் கூட பாக்காம அடியாட்களை வச்சு அதிகமா பேசி அவமானப்படுத்திட்டான். சரியான சாரா கிட மாருக்கு, அவனை சும்மா விட கூடாது. எங்கிட்ட இருக்கிற இதெல்லாம் சொல்றீங்க? எத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு மான மரியாதை எல்லாம் தேவையா? இல்ல இங்க சொல்லுங்க, இது வரைக்கும் ஊர்ல நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா உங்க மச்சான் உங்களை அவமானப்படுத்திட்டு போறாரு. அட சும்மா இருக்கையா, என்னதான் இருந்தாலும் அவன் இவருடைய மச்சன, இவரு நாளைக்கு பொண்ணை கொடுக்க போறாரு, அவன் மாப்பிள்ளையா போறான், மாப்பிள்ளைய மச்சானும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் தரத்துல போக வேண்டியதா? மாமா, எப்ப இவ்வளவு பேருக்கு நடுவுல என்ன திட்டம் போட்டு கேவலப்படுத்தினானோ, இனிமேல் மாமனாவது மச்சானாவது. பெருசு எப்படி எங்க நடிப்பு? நீங்க சொன்னபடி செஞ்சிட்டோம்ல? பிரமாதம், நீங்க எல்லாம் அவன் தூண்டி விட்டு தான் கலட்டா பண்ணீங்கன்னு அவன் மாமனே நம்பிட்டான். நான் பேசினபடி பணத்தை கொடுத்துறேன், ஆனா இங்க பணத்தை கொடுத்தா நான் தான் உங்களை எல்லாம் செட்டப் பண்ணேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும்.